தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம பேசிக்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ போன வீடியோவில் டாப் த்ரீ லிஸ்டர் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ போன வீடியோவில் டாப் த்ரீ வீடியோ எடிட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த சீரீஸில் நம்ம டாப் த்ரீ ஆடியோ எடிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா 2020 பெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 2020 பெஸ்ட் வீடியோ எடிட்டர் ஃபார் 2021 நீங்கள் சுவிச் ஆக போகிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் வீடியோக்குள்ளே போய் தான் வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆடியோ எடிட்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் இல்லை அப்படின்றத நினைப்பீங்க. பட் ஆடியோ எடிட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு ஆடியோ எடிட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ இந்த யூஸ் பண்ண வேண்டாம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று பெய்டு எடிஷன், இன்னொன்று அன்பெய்டு எடிஷன், அதாவது ஃப்ரீ எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பெய்டு எடிஷன்லேருந்து வந்துடுவோம். ஏன்னா யாருக்கும் அதுதான் பயன்படாது. ஸோ அதனால் பெய்டு எடிஷன் முதல்ல முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ எடிஷனுக்கு வரலாம். ஸோ முதல்ல பெய்டு எடிஷன் வந்தவனையுமே பார்த்தீங்கன்னா இது முதல்ல சொல்கிறேன். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கூட வச்சுக்கோங்க. இதில் எனக்கு போன தடவை எடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்டிகேலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேருந்தே செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ட் பிளேஸ் கொண்டு வந்தது வாய்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒன்று. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும். ப்ளே ஸ்டோர்லேயே பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது, இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் ப்ரோ அப்படின்றத நீ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ப்ரோ அப்படின்றது, ஸோ வாய்ஸ் ப்ரோ நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ணாலே நிறைய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ வாய்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எவ்வளோ அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 805 ரூபா 76 பைசா அப்படின்றது இந்தியன் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 705 ரூபா போட்டு நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான டெக்னாலஜியில் மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மலாக நம்ம எடிட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும், அந்த ப்ளூ அண்ட் பிளாக் வேரியன்ட்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இது ஒரு விஷயம் என்னென்னா, இது பேய்டு எடிஷன். ஸோ இதுவே ஃப்ரீ எடிஷனாக கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இது பேய்டு எடிஷன். ஸோ அடுத்து நம்ம பிளேஸில் செகண்டில் இருக்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு செகண்ட் பொசிஷன் தான் நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஸோ அது என்னென்னா இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேவ் பேட் அப்படின்றது தான். ஸோ இதுவும் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும், வேவ் பேட் ஆடியோ மாஸ்டர் எடிஷன்ன்றதை நீங்கள் போடணும். மாஸ்டர் எடிஷன் போட்டால் தான் வரும், இல்லை ஃப்ரீ எடிஷன் தான் உங்களுக்கு வரும். மாஸ்டர் எடிஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1300 ரூபா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 1300 ரூபா இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஒர்த்து. இதுவும் அதே மாதிரி ஹையன் குளாரிட்டியில் தான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஹையன் குளாரிட்டிக்கு கொண்டு போய்க்கலாம். லோ குளாரிட்டியாக இருந்தாலும் ஹையன் குளாரிட்டிக்கு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இதில் என்ன ஒரு ஃபியூச்சர், எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபியூச்சர் அந்த மாதிரி தீம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ இந்த இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் அட்ராக்டிவான கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 17 MB தான். 17 MB ஒரு பெஸ்ட்டான ஆப்னு சொல்லலாம். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3+, அதாவது 3+ வேலை போயிடுச்சு ப்ளே ஸ்டோரோட ரேட்டிங். ஸோ மற்றபடி இதில் நல்ல ஆப் தான். ஸோ என்ன பே பண்ணி வாங்கணும், ஸோ அதுக்கு எல்லோரும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இடத்துல ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆடியோ எவல்யூஷன் மொபைல் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் ஸ்டூடியோ, இது என்ன ப்ரோ பேரே இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ எவ்வளோ பெரிய ஆப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. அதை விட ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ரேட்டும் அதிகமாக இருக்குமா அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆடியோ எவல்யூஷன், ஸோ எவல்யூஷன் மொபைல் ஸ்டூடியோ ட்ரையல் அப்படின்றது. ஸோ ட்ரையல் எடிஷன் இதில் இருக்குது. ஸோ ட்ரையல் எடிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரையல் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரையல் எடிஷன்லேயும் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பெய்டு எடிஷன் வாங்கி தான் ஆகணும். ஸோ ட்ரையல் எடிஷன் தான் இப்போதைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரையல் எடிஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ட்ரையல் எடிஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ளே ஸ்டோரில் அப்படியாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 800 ரூபா வருது கிட்டத்தட்ட. ட்ரையல் எடிஷனும் இருக்குது. பட் ட்ரையல் எடிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படினாலும் லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் எடிஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா 800 ரூபா கூகுளில்லேருந்தே நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ஷனான கலர்ஸ், அதாவது மல்டி கலர்ஸில் போய் RGB லைனிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் இந்த மாதிரி விஷயத்தில் எந்த காம்ப்ரமைசேஷனும் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 800 ரூபா பே பண்ணுறதுக்கு நல்ல நல்ல இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸோ இந்த டாப் லிஸ்ட் நம்மளோட பேய்டு டாப் த்ரீ லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேய்டு வெர்ஷன்
நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம ஃப்ரீ எடிஷன் போகணும் அல்லவா, ஸோ ஃப்ரீ எடிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ரீ லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ லிஸ்ட்டில் நமக்கு என்ன ஆடியோ கிளாரிட்டியில் எது நல்லா இருக்கும், ஆடியோ வெயிட்டஸில் எது நல்லா இருக்கும் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதை நான் ஏ தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது ஆல்ரெடி பேய்டு எடிஷனில் இருந்தது. ஸோ வேவ் ப்ரோ ஆடியோ எடிட்டர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் எப்படி இருக்குன்னா, இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம பேய்டு எடிஷன்லேயே பார்த்துருக்கோம். பட் பேய்டு எடிஷனில் சில விஷயங்கள் அதில் கட் பண்ணியிருப்பாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை கட் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் சின்ன நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ப்ரோ எடிஷன் தான் நான் சுவிச் பண்ணுறது, மாஸ்டர் எடிஷன் போய்க்கோங்க. அப்படி இல்லை ப்ரோ, நான் ஃப்ரீ எடிஷனாகவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுலேயும் உங்களுக்கு அதில் இருக்கிற பாதிக்கு பாதி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும், அதை மட்டும் மாற்றுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ அந்த க்ரீன் அண்ட் பிளாக், ஸோ அந்த காம்பினேஷன் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா, ஸோ இதை என்னோடய டாப் த்ரீயோட லிஸ்ட்டு. ஸோ வேவ் பேட் ஆடியோ எடிட்டர், இதுவும் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு எதுனா, ஸோ மீடியா கன்வெர்ட்டர் அப்படின்றது. ஸோ மீடியா கன்வெர்ட்டர் எப்படி ப்ரோ ஆடியோ எடிட்டரில் வரும் அப்படின்றத நானும் முதல்ல யோசித்தேன். பட் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணது தான் இது, மீடியா கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவும் ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ ஃப்ரீ சோர்ஸ் அதனால. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவு எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கொடுக்கல. பட் நம்மளுக்கு சிம்பிளான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக மைலண்டிஸ்டிக்காக இந்த இதில் என்னென்னலாம் தேவையோ, ஸோ ஒரு வீடியோ எடிட்டருக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல கட் பண்ணும், எந்த இடத்துல ட்ரிம் பண்ணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் போகணுமல்லவா. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா MP3 கட்டர். MP3 கட்டர், ஸோ ப்ரோ போன வருஷமும் இதான வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் போன வருஷமும் இதான் வந்துச்சு, இந்த வருஷமும் இதான் வருது. பிகாஸ் இது இன்னும் பாப்புலராக தான் இருக்குது, இன்னும் மட்டமாக ஆகலை. ஸோ அதனால் MP3 கட்டர் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ புதுசாக பார்க்குறவங்க MP3 கட்டர்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஸோ MP3 கட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் லோகோவில் இருக்கும். ஏன்னா இதுமாதிரி நிறையா விதமான ஆப்ஸஸ் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் இருக்கும் லோகோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இதில் எந்த பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சிம்பிளாக உங்களுக்கு என்ன எடிட்டிங் பண்ணுமோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ எடிட் பண்ணால் எடிட் பண்ணும், அந்த வீடியோ டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணும், இதில் என்னென்ன கட் பண்ணணும், என்னென்ன காப்பி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான MP, வெறும் 2 MP தான். இதுவே லைட்டு மாதிரி தான் இருக்குது, என்ன ப்ரோ லைட் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது யோசிப்பீங்க. பட் ஒரு சின்ன சாஃப்ட்வேரில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஓகே, இதான் நம்மளோட டாப் 3 லிஸ்டர்ஸ், பெய்டு எடிஷன் அண்ட் ஃப்ரீ எடிஷன். ஸோ ரெண்டுக்குமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதோட எல்லா ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். அதுவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பெய்டு ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களோட பெஸ்ட்டு எங்களோட சப்போர்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ முடிஞ்சு. ஸோ அடுத்து என்ன உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு இந்த டாப் 3 லிஸ்ட்டில் வேறு ஏதாவது போடணுமா, இல்லை புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுவோமா, இல்லை போன தடவை மாதிரியே இருக்கட்டுமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக இந்த வீடியோ எடிட்டர் இல்லாமல் ஆடியோ எடிட்டர் இல்லாமல் இந்த இது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது டாப் 3 லிஸ்ட்டு வேணுமா அப்படின்றத சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் இருக்குது. ஸோ கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை. அப்படி இல்லை அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் குரூப் லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதில் கனெக்ட் பண்ணலாம்.